அந்த ஃபஸ்ட்டு டைரக்டர் கூட போகிற மீட்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு பேலட் க்ரியேட் பண்ணிக்கிறது எல்லா கதைக்குமே. மியூசிக் ஓடிட்டுருக்கோம், இப்படி போயிட்டு இப்படி வரணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஃபைனலாக ஒரு குட்டி கண்ணம் போட்டு அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் சட்டில் மக்கள் அதை அழகாக என்ஜாய் பண்ணிட்டே போவாங்க. அவங்களுக்கு ஹை பாயிண்ட்ஸாக நிறைய இடங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் படங்களை பார்த்துட்டு சாருக்கு இது பிடிக்கும் இது நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் இப்படி வச்சா கூட லொக்கேஷன் இருக்கிறது வேணாம் வேணாம் அப்படின்ட்டு. வணக்கம், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இட்ஸ் அ ப்ளஷர் டு ஹேவ் யூ ஹியர். மை ப்ளஷர் டு. மாஸ்டருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜேர்னி பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து இட்ஸ் 10 இயர்ஸ் இப்போது வந்து யுத்தம் செய்யலேருந்து. ஸோ இந்த ஒரு ஒரு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து பிசிசரோட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுலேருந்து ஒரு இண்டிவிஜுவல் சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லி நிறைய தாண்டி வந்திருப்பீங்க. ஸோ இந்த 10 இயர்ஸில் ஒரு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் எப்படி இவால்வ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப காமாக இருக்கேன், ரொம்ப பொறுமையாக இருக்கேன். பிகினிங்கில் கொஞ்சம் நல்லா கோவப்படுவேன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது. இப்போ அது கொஞ்சம் சட்டிலாக இருக்குது, கத்துறதுலாம் இல்லாமல் இருக்குது. ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுதான் என்னோடய வேலைன்னு பார்த்தா ப்ராஜெக்ட்ஸ் முன்னாடி வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போது ஐ கேன் ஏபிள் டு சூஸ் த ப்ராஜெக்ட், கரெக்ட் ப்ராஜெக்ட் எனக்கு எது எக்ஸைட் ஆகுதோ அதை மாதிரி சூஸ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ இருக்கேன். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டென்ஸான ப்ராஜெக்ட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் ஃபார் ப்ராபப்ளி 1 or 2, லைக் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே இப்போ யுத்தம் செய்யட்டும் இல்லை முகமூடியாக இருக்கட்டும், அதாவது விஷுவலாகவே பயங்கர டார்க்காக இன்டென்ஸான ஃபிலிம்ஸ். அது வந்து உங்கள் டேஸ்ட் அப்படியா இல்லை இதுதான் அப்படின்ட்டு? அப்படி வர படங்கள் எதனாலும் பெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் என்னோட ஐடியாவே. என்னன்னா எந்த எந்த ஸ்கிரிப்ட் வந்தாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணுங்கிறது. பட் ஃபஸ்ட் பிகினிங்லேருந்து 1-2 படங்கள் இன்டென்ஸான படங்கள் வந்ததுக்கப்புறம் அது மாதிரியே இன்டென்ஸாக இருக்கிற படங்களே எனக்கு வந்தது. சரி அதையும் அவாய்ட் பண்ணவும் முடியல, நல்லா இருந்ததுனால அதையுமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இன்டென்ஸ் படங்களும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதுதான். அண்டு இந்த 10 இயர் ஜோனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க் வந்து உங்களுக்கு ஐஎஸ்சியில் வந்து ஒரு ஆஃபிஷியலாக ஒரு மெம்பர் ஆனது தான். இட்ஸ் அன் ஆனர் ஃபார் எனி இந்தியன் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி எக்ஸைட் பண்ணாலும் ஐஏசி வந்ததுக்கப்புறம் பயங்கர கான்ஷியஸ் ஆகியிருக்கு. இன்னும் கரெக்டாக பண்ணணும், கரெக்டான சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணி பண்ணணும். சரி சர்வைவல்காக வர்றதை 1-2 எடுத்து போட்டு அப்படி பண்ணோம்னாலும் அது மிஸ் ஆகிடும். சரி பிகாஸ் ஏன்னா நம்மளோட லாஸ்ட் ஒர்க்கு தான் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியும்பாங்க ஒவ்வொரு லாஸ்ட் ஒர்க்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஒர்க்கும் எடுக்கும்போதுமே வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக எடுத்து கேர்ஃபுல்லாக அதை பண்ணுங்கிறது தோணுச்சு. ஐஏசி வந்தது ஒன்றுமே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அது. பட் அதுக்கான ப்ராசஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? லைக் இல்லை ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ பண்ண ஒர்க் எல்லாமே கொஞ்சம் சின்சியராக நல்லா பண்ணதுனால மேபி அது ஐஏசிக்கு போகணுன்னா என்னெல்லாம் பண்ணலாமே கூட செக் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து அந்த இன்வைட் மூலமாக தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரி ஓகே நமக்கு செட் ஆகலை, நமக்கு இன்னும் பண்ணணும் மாட்டுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டது தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுவோம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அது நோட்டீஸ்டாக சீனியர்ஸ் நோட்டீஸ் பண்ணி நமக்கு இன்வைட் பண்ணதுங்கிறது ஒரு மாதிரி நல்ல விஷயம் அது எனக்கு. எனக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் சொன்னால் வந்து ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு தனி ஸ்டைல் ஒரு ஒரு தனி விஷயம் இருக்கும். லைக் வந்து மாயா நீங்கள் யூஸ் பண்ண பேலட்டோ இல்லை இப்போ தீரனுக்கு வந்து அந்த வெயில் வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ளீச்சான இது இருக்கும். அதே மாதிரி கைதியில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பல்ப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஹெட்லைட்லேருந்து எல்லாமே பல்பு தான். ஸோ அந்த ஃப்ளூரசன் டின்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த பேலட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு? ஃபஸ்ட் மீட்டிங்கில் அவங்க நரேஷன் சொல்லும் போதே அது என்ன மாதிரி களம்ங்கிறது எனக்கு எக்ஸைட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உடனே அதை எடுத்துப்பேன். ஸோ பாதி ஒர்க் வந்து அவங்க டைரக்டர்ஸ் கொடுக்குற அந்த களம் தான் வந்து எனக்கு அந்த மூடு செட் பண்ணுறது. ஸோ அது இருக்கிற மாதிரி கதைகள் தான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும், அதில் இதை எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு களம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சேலஞ்சு, அது ரெண்டுத்தையும் வச்சு அக்செப்ட் பண்ணாலே அதுவே எனக்கு அது ஒரு பேலட் க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போது மாயானா அதுக்குள்ளே ஒரு பேலட் இருந்துச்சு, அது சிங்கிள் மதர், அது ஒரு சோபர், அவங்களுக்கு இருக்கிற மூடு அப்படிங்கிறது. கைதி வந்து அந்த டெரெயின் ஃபஸ்ட்லேருந்தே அந்த டெரெயின் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் போகுது அப்படி ஒரு மேப் போட்டோம்னா இந்தந்த இடங்கள்லாம் போகுது. ஸோ ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லாத இடத்துல கூட லாரி ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வரும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேலட் கொடுக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைரக்டர் கூட போகிற மீட்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்து அதுலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு பேலட் க்ரியேட் பண்ணிக்கிறது எல்லா கதைக்குமே.
நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஸோ வந்து இப்போ மிஷ்கினாக இருக்கட்டும், இல்லை வினோதாக இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும், அஸ்வினாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து விஜுவலாக ஒரு பயங்கரமான ஸ்டைல் இருந்தது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கொடுக்குற கதை களம்ல தான் நீங்கள் அந்த பேலட் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி போகுது? லைக் ஒரு படத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும். வினோத் வந்து ஒரு டாக்கு ஸ்டைலில் இருக்கணும் ஒரு அப்படிங்கிற ஒரு அவருக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. ஸோ அவர் அந்த மாதிரி டேரக்டர்ஸ் கொடுக்குற சின்ன சின்ன இதுலேருந்து அந்த க்யூஸ் எடுத்துப்போம். இப்போ லோகேஷ் வந்து எப்படின்னா கைதி ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், அவர் பார்த்த படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பிரதர் நமக்கு இப்படி வேணும், பிரதர் அப்படி வேணுங்கிறது பிரதர் அப்படின்னு ஒரு சின்ன வேர்ட்ஸ் தான் வரும். ஸோ இப்போ கைதிக்கு வந்து ஃபுல் டெரைன் படம் ஒன்று பண்ணுறோம், பக்கா நைட் பண்ணுறோம், யாரும் பண்ணாத மாதிரி பார்க்கணும் அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சாண்ட ஒரு இன்ஸ்பைரிங், யாரும் பண்ணாத மாதிரி பண்ணுற ஒரு டெரைன் படம் நைட்டு அப்படிங்கும்போது 6 days நைட்டு, அது ஆக்ஷன் ஃபிலிம் அது. அது அந்த மாதிரி அந்த அந்த அவங்க அவங்க த்ரோ பண்ணுற அந்த வேர்ட்ஸ்லேருந்து தான் நம்ம அந்த இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறது. ஸோ மாஸ்டருக்கு வந்து உங்ககிட்ட அகெயின் ஸ்பாயில் பண்ணாத மாதிரி தான் எந்த மாதிரியான ஒரு விஷன் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணார், அவர் எந்த மாதிரி ப்ரீஃப் இருந்தது உங்களுக்கு? ஒரு விஜய் சார் படம் பண்ணுறோம், அது நம்ம படமாகவும் இருக்கணும், ஐ மீன்ஸ் விஜய் சார் படமும் இருக்கணும், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி லோகேஷ் படமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணார். அவர் மாஸ் இருக்கணும், ஆனால் இதுக்கு முந்தைய விஜய் சார் படங்கள் மாதிரி மாஸாக இருக்கக்கூடாது, இது வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அவர்கிட்ட அந்த க்யூ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் அதுக்கப்புறமா லேட்டராக தான் விஜய் சேதுபதின்னு சொன்னார். அப்போ தான் நமக்கு அது ஒரு செகண்ட் சீட்டிங் தேர்ட் சீட்டிங்கில் தான் வந்து இது இவ்வளோ பெரிய படமாக போகுது, இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்க போகுது, ரெண்டு பெரிய ஆட்கள் மோத போகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஹோம்ஒர்க்ஸ் போட வேண்டியதாக இருந்தது நிறையா. ஒரு விஜய் படம்னா அவருக்குன்னு ஒரு அவரை மாசா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு சில ஷார்ட்ஸ் இருக்கும், ஒரு லோ ஆங்கிள் ஷார்ட்டோ இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்லோ மோஷன் என்ட்ரியாக, இதெல்லாம் வந்து நம்ம பல வருஷங்களாக அவர் அதை பண்ணுறதை பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து மாறுபட்டு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்கள் சொல்ல முடியுமா மாஸ்டரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு? இது வந்து பயங்கர கிரவுண்டடாக ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்ட்டாக கிரவுண்டடாக உள்ள இருக்க கேரக்டர்ஸ் கூட அழகாக மிங்கிளாகி அதுக்குள்ளே அப்படி ட்ராவல் பண்ணியிருப்பார். அது நீங்கள் பார்க்கும்போது ஒரு கதையிலேருந்து வர ஒரு கதாநாயகன், கதை கிரியேட் பண்ணுற கதாநாயகன் அப்படிங்கிற மாதிரி தான் அது அவர் இருப்பார். ஆல்ரெடி ஒரு ஸோ பெரிய ஸ்டார், பட் ஆனாலும் இந்த படத்துக்குள்ளே வந்து வரும்போது அப்படியே ஹி வில் க்ரோ இன்சைட் யூ அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஆன் த ஃபேஸில் ஒரு மாஸ் பஞ்ச் டைலாக் கேட்குற மாதிரி அந்த ஃப்ரேமிங்ஸ் எதுவுமே இல்லாமல் அவரை வந்து மக்கள் மத்தியில் உள்ளே வச்சு ஒரு மாதிரி கிரவுண்டடாக என்ன சொல்கிறது அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு அவரை பயங்கர எலிவேட் பண்ணுறது வந்து அது சீன் நடக்கும்போது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக எலிவேட் ஆகிற மாதிரி பண்ணுச்சு. நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் படங்களை பார்த்துட்டு சாருக்கு இது பிடிக்கும் இது நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் இப்படி வச்சா கூட லொக்கேஷன் பிரதர் வேணாம் வேணாம் அப்படின்றவர். நான் தலைக்கு முன்னாடி ஒரு லைட் வச்சுட்டா கூட எனக்கு லைட் போயிடுச்சு, பட் ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு தலைக்கு முன்னாடி லைட் வச்சா கூட அது வேணாம் பிரதர் அப்படிங்கிற லெவலில் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா டீசர் பற்றி லோகேஷ் பேசும்போது அவர் சொன்னதே வந்து யூஸ்வலாக அவர் நிறைய பஞ்ச் டைலாக் பேசுவார், ஆனால் இந்த படத்தில் அவருக்கு டைலாகே கிடையாது, அதனால தான் அங்கே வந்து. ஸோ அவரது அவரோட ஹைலைட்ஸ் எதுலாம் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இங்கே இந்த இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதாவே இருக்கும். ஆனால் ஆக்சுவலி டீசர் பார்க்கும்போதே மாஸ் எல்லாமே விஜுவல் லாங்குவேஜில் தான் இருக்கும், லைக் அவர் வைக்கிற அந்த லுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு 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 பேன் ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் லைக் சில எப்போவுமே வந்து ஆன் செட்டில் வந்து ஒரு சில இம்ப்ரவைசேஷன் நடக்கும் அண்ட் ரிட்டனில் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு நடந்துச்சு உங்களுக்கு ஆன் செட்டில் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்தது? எனக்கு லோகேஷ் வந்து ஆன் செட்டில் இம்ப்ரவைசேஷன் ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அவர் வந்து ரொம்ப ஓப்பன், நிறைய அக்செப்ட் பண்ணிப்பார், என்ன சொன்னாலுமே அடுத்தவங்க பேசுகிறத காது கொடுத்துனாச்சு வாங்குவார், கரெக்டாக இருக்கு இல்லை பிரதர் நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன் இது மட்டும் என்னை கேட்க விட்டுருங்க அப்படின்றவார். ஸோ அதுக்கும் நான் அடாப்ட் ஆகிப்பேன். ஒரு ஸ்டார் வச்சு பண்ணும்போதே அதுக்கேற்ற உங்களோட விஜுவல் லாங்குவேஜ் மாதிரி, ஏன்னா ஒரு ஸ்டாரை காட்டுறதுங்கிறது ஒரு செப்பரேட் திங், பட் யூ ஹவ் 2 stars ஹியர். ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது அது வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த டீசரில் அந்த மிரர் இது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். இந்த கீ மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லோகேஷ் வந்து அவரோட ரைட்டிங்லேயே வச்சுருந்தார். இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கன்னா ஐ டு ஐ மீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து அங்கே தான் விசில் பறக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து நோட்ஸ் இருக்கும் நமக்கு ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். அது எந்த மொமெண்ட்டில் என்றைக்கு வருதுங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்கு மைண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த லொக்கேஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி என்ன சைஸ் க்ளோஸ்அப்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருப்போம். அது அந்த மொமெண்ட் அந்த டே வரும்போது அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு இப்போ வந்து ஹீரோ அதாவது ப்ரொட்டாகனிஸ்ட்டாக விஜயை காட்டுறதுக்கும் ஒரு வில்லனாக வந்து சேதுபதியை காட்டுறதுக்கும் ஃபிலிம் லாங்குவேஜாக உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா? இல்லை நாங்கள் பண்ண ஸ்பீடில் வந்து படம் வந்து ஆரம்பிச்சிலேருந்து கிடுகிடுன்னு போகும்போது பண்ண ஸ்பீடில் வந்து
ஃபிலிம் லாங்குவேஜை வந்து நான் சின்ன ஒரு சட்டிலாக ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அவருக்கும் இவருக்கும் மேஜராக ஒரு கலர் பிளே பண்ணியிருக்கேன். டெக்ஸ்சர் பிளேஸ் நிறைய இருக்குது, இவரோட டெக்ஸ்சர்ஸ் அவரோட டெக்ஸ்சரு அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் இந்த டீகோட்லாம் பண்ணாங்க, டீசர் வந்த உடனே இவங்க வச்சு ஆல்டர் ஈகோ அதெல்லாம் வச்சு வேற லெவலில் வந்து டீகோட் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. பட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஐ திங்க் யூ மென்ஷன்ட் இன் அன் ஏர்லியர் இன்டர்வியூ தட் இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நோட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். அப்படி எல்லார் கையிலையும் ஒரு கேமரா இருக்குது, அவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியுது. அப்படிங்கிறப்போ அவங்க எந்த அளவுக்கு நோட் பண்றாங்க அதே எந்த அளவுக்கு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் டப்புன்னு பிடிச்சிருவாங்க. சோ நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அது தோணுச்சு உங்களுக்கு? அது மைண்ட் இல்ல, அது எவ்ரிடே இருக்கும். அது ஏன்னா நம்மளும் புதுசா இங்க இருந்து எடுத்துட முடியாது, எவ்ரி ஒர்க் இஸ் அதர் ஒர்க்ஸ் இதுங்கிற மாதிரி. சோ அதை இன்ஸ்பயரா பார்த்துக்கிட்டு அதுல இருந்து என்ன வி கேன் அது நெக்ஸ்ட்டு வேறு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் டெய்லியுமே அந்த ஒரு கோல் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது வச்சா அப்படிதான் இது வந்து வந்துடுமோ அப்படிங்கிறது கூட. விக்ரம் டீசர் பண்ணும்போது கூட எங்களுக்கு தெரியும் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இது பண்ணுறோம், இதை பாருங்கள் கண்டிப்பாக இந்த கமெண்ட் வருதா இல்லையா பாருங்கள். ஏன்னா அந்த ஆம்பியன்ஸே அந்த மாதிரி இருக்குது, அந்த வுட் ஹவுஸு அந்த லைட் அந்த டோன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி தான் வரும், இது கமெண்ட் வருங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் எங்களுக்கு அந்த டைம் அந்த மொமெண்ட்டுக்கு அதுதான் 100% கரெக்டாக தோணுச்சு, ஃபீல் பண்ணோம், அது அப்படியே தான் பண்ணோம். விக்ரம்க்கு நான் அப்புறமா வரேன், பட் அதுக்கு முன்னாடி உங்கள் படங்கள் எல்லாமே ஃபார் த லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்டு ஒரு ஹைலைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். லைக் வந்து தீரனில் வந்து அந்த பஸ் ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லலாம், ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு பார்க்குறதுக்கும் ரொம்ப அட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கைதியில் வந்து அந்த டார்ச் லைட் சீக்வன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மாஸ்டரில் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் இல்லை? மாஸ்டரில் ரெண்டு சீக்வன்ஸ் படம் ஃபுல்லாகவே ஒரு அது நோட் பண்ணதளவு சட்டிலாக சட்டிலாக மக்கள் அதை அழகாக என்ஜாய் பண்ணிட்டே போவாங்க. அவங்களுக்கு ஹை பாயிண்ட்ஸாக நிறைய இடங்கள் இருக்குது. ரெண்டு மூணு இடங்கள் வந்து நீங்கள் டீசரில் இருந்துச்சா பஸ் ஃபைட்டு ட்ரெயின் ஃபைட் ஆகட்டும், அதில் வர ஒரு லாரி சேஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து ஹை பாயிண்ட்ஸ் தான். கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற கிளைமேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஹை பாயிண்ட்ஸ் தான். கரெக்டாக மெஷர் பண்ணி எங்கெங்கே ஹை பாயிண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. நீங்களே வந்து பழைய இன்டர்வியூஸில் மென்ஷன் பண்ணிங்க, அதாவது அவர் விஜயை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ஐபிஎஸ் வழியாக பார்க்கும்போதே வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, மேஜிக்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ விஜயாக இருக்கட்டும் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் அவங்க படங்களை பார்த்துருப்போம். ஸோ அவர் பர்ஃபார்மராக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு மோமெண்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி மோமெண்ட்ஸ் இருந்தது? ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே வந்து எனக்கு அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ரிஹர்சல் அதிகமாக இருக்காது, அவர் எல்லாமே அவர் மைண்டில் ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டு நான் இங்கே போய் இப்படி போவேன் அப்படி போவேன் இப்படி போவேன் இதுதான் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ரிஹர்சல் பண்ணியிருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி ரிஹர்சல் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் சட்டிலாக தான் பண்ணியிருப்பார். நமக்கு கேமராக்கு ஒரு மூமெண்ட் வேணும் சார் அப்படின்னு கேட்டால் கூட கொஞ்சம் சட்டிலாக அது டேக்கில் வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு அவர் கூட வந்து ஆரம்பித்ததே சாங்கில் ஒரு சின்ன ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஃபைவ் டேஸ் வந்து மென்ஷன் செட்டு ஒன்று போட்டு பண்ணோம். அதில் ஒரு சின்ன சீக்வன்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டெடிகம் ஷாட்டு என்ன பண்ண போகிறாருனே தெரியாது. ஓகே. மியூசிக் ஓடிட்டுருக்கோம், இப்படி போயிட்டு இப்படி வரணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறதா தான் ஐடியா. அதில் வந்து ஃபைனலாக ஒரு குட்டி கண்ணம் போட்டு அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் அந்த ஃபஸ்ட்டு சாங்கில் வாத்தி கம்மிங் சாங்கில் வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு நாள் லைட் போயிடுச்சு, டெல்லியில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், அன்றைக்கி ஃபுல்லாக ஃபாக் பண்ண முடியல, ரெண்டு மூணு மணிக்கு அப்புறம் பண்ண முடியல, அடுத்த நாள் நல்ல சன் ஒர்க்கும் பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். வந்தார், மார்னிங் எடுத்தோடனே நல்ல சன் வந்துச்சு, 9:30 அது நல்ல குத்து பீட் நல்ல எனர்ஜி இருக்கும், இது கம்மியாக இருக்கிற லைட்டில் பண்ணால் நல்லா இருக்காது சார் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் பண்ணோம். அது பண்ணிவிட்டு எல்லா கேமரா செட் பண்ணிவிட்டு அப்போ தான் பார்க்க போகிறோம் அந்த மூமெண்ட்டே. அது வந்து பார்த்தா ஆடிட்டு இருக்கும்போதே வாவ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபுல் பீட் ஒன்று கட் பண்ணாமல் ஃபுல்லுன்னு ஒன்று பண்ணார், செமையாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய இடங்கள் இல்லை அவரோட எமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும் அதுலேயுமே வந்து நமக்கு அப்படியே உள்ளே புல் பண்ணிடுவார், அப்படி இருந்துச்சு. இது ஏன்னா இப்போ அந்த சாங் வந்ததுனால அந்த சாங்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், மற்ற இடங்கள் எல்லாமே நிறைய இடங்களில் வந்து அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுனால அவர் என்ன எப்படி பண்ணுவாருங்கிறது ஐடியா இல்லாததுனால நிறைய இடங்களில் வந்து அப்படி ஒரு ரசிகனா அப்படி வெளில எடுத்து அப்படி வாவ் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வந்து லோகேஷ் ஒரு சீனில் வந்து நடிச்சிருந்தார், அந்த சீனுக்கு வந்து விஜய் வந்து ஆக்ஷன் கட் சொன்னார் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் அது சர்ப்ரைஸாக இருந்தது, அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை அந்த மூமெண்ட் நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருந்த மூமெண்ட் தான், சார் எப்படி இது சொல்ல போகிறாருன்னு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இது லாஸ்ட் டேங்கிறனால எல்லாருக்கும் லாஸ்ட் டே, அவருக்கு லாஸ்ட் டே, அதனால் அந்த டே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி, அவர் விஜய் சார் வந்து ஆக்ஷன் கட் சொல்லி பண்ணது.
நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் எதிர்பார்த்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிற ஒரு பர்சனாக தான் தெரியுறீங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதுலையும் அது எல்லா படத்துலையும் எந்த சேலஞ்ச் இருக்குது, எது என்ன சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தீரனில் வந்து அந்த டெம்பரேச்சரில் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், கைதியில் நைட்டில் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் ஷூட்டிங் வித் அ ஸ்டார், அது அது தவிர்த்து வேற என்ன பெரிய சேலஞ்சாக? நான் எப்போதுமே அந்த ஒரு ஷெட்யூல் போடுறாங்கன்னா அந்த ஷெட்யூல்குள்ளே எவ்வளோ பெரிய சீக்வன்ஸாக இருந்தாலும் அந்த ஷெட்யூல்குள்ளே பண்ணணும்னு பார்ப்பேன். இப்போது ஒரு 46 days எழுதுகிறாங்க, 100 days எழுதுகிறாங்க, இதுதான் ஷெட்யூல் அப்படின்னா எக்ஸிக்யூஷனில் அதுக்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இப்போ இங்கேயும் அதே தோ ஸ்டார்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஷெட்யூல் இருக்குது, அந்த ஷெட்யூல்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பயங்கர ஒர்க் பண்ணுவோம். இதில் வந்து ஆக்சன்ஸ் ஒரு லாரி சேஸ் ஒன்று ரொம்ப நல்லா, அது பயங்கர ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆடியன்ஸ் அதை அந்த எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் சொல்கிறேன், அது சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை இன்னும் கூட நான் பேச வேணாம் பார்க்குறேன். அது வந்து எனக்கு சேலஞ்சிங்கான விஷயம், அதை எப்போ வரும், அது எப்போ வரும், எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி நான் லாரி சேஸ் பண்ணியிருக்கேன் கைதியில். ஸோ இங்கே நம்ம எப்படி பண்ணோம், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மைண்டில் இருந்தது. ஸோ அதுக்காக நான் லொக்கேஷன்ஸ் தேடி அதை ஒரு இடம் கிடச்சி அதை நெய்வேலியில் பண்ணோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான சீக்வன்ஸ். நாங்கள் வந்து அகெயின் அந்த ரைடு அது இதுன்னு ஷூட்டிங்லேயே வந்து நிறைய விஷயங்கள் போனாலும் செட்டில் டீமையும் வந்து எந்த விதத்துலையுமே பாதிக்காது நடந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த ஷெட்யூல் போட அந்த ஷெட்யூல்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லையா, அதான் அந்த சேலஞ்ச். இப்போ அவர் 2 days அங்கே கூட்டு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உடனே ஷஃபுள் பண்ணி அதை எப்படி சாரம் இல்லாமல் மேனேஜ் பண்ணி பட் அதுக்கான ஷார்ட்ஸும் எடுத்து என்ன பண்ணோம், இதெல்லாம் தான் சேலஞ்சாக பார்த்தோம். அந்த அந்த ப்ராசஸில் வந்து அவர் இல்லை 2 நாள் அப்படி நிறுத்தாமல், பட் ஏன்னா நிறைய அவ்வளோ பேர் போய் அங்கே அசம்பிள் ஆகிருக்கோம் நெய்வேலியில், ஒரு 200 பேர்கிட்ட போய் அசம்பிள் ஆகிருக்கோம். பாம்பேலேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அது வந்து குறித்த நேரத்தில் 2 நாள் வாங்கினா 2 நாள் மட்டும்தான். இவர் அந்த அவருக்காகவே ஸ்பெஷலாக சொல்லியிருந்தோம், 2 நாள் இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னோடனே அதெல்லாம் தான் சேலஞ்ச் எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணது. எவ்ரிடே வந்து கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும், இல்லைன்னா ஒரே விஷயத்த பண்ணால் வச்சுக்கோ அவன் லெஃப்ட்டில் வச்சுக்கோ ரைட்டில் வச்சுக்கோ அப்படின்னு போனால் மொனோட்டனஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது ஆஃப் தாட். ஒன்று வந்து என்னென்னா ஒரு ஒரு ஸ்டைலைஸ்டான ஒரு ஒரு விஷன் கொடுக்குறோம், ஏன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் ட்ராமடைஸ்ட் ரியாலிட்டி, நம்ம நார்மலாக உடனே ரியாலிட்டியை வந்து டாக்குமெண்ட்டாக பண்ணல. பட் தேர் இஸ் அனதர் ஸ்கூல் ஆஃப் தாட் வேர் வந்து எவ்வளோ யதார்த்தமாக இருக்கணுமோ அவ்வளோ யதார்த்தமாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எந்த ஸ்கூலில் ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க, அண்ட் இப்போது வந்து ஸ்டைலைஸ்டு வெர்ஷன்ஸ்க்கான என்ன சொல்கிறது அந்த தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்குது, அந்த தாக்கம் அதிகமாக இருக்குது ஸ்டைலிஷ் வெர்ஷனுக்காக. நான் எந்த ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன்னா, நான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்பேன், இது எந்த பக்கம் வருது, இதில் இது இதில் என்ன நீட் இருக்குது, அந்த ஸ்கிரிப்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பார்ப்பேன். அப்புறம் டைரக்டர் வைக்கிற கால் எனக்கு எனக்கு இப்படி வேணும், அதுக்கான அக்செப்டன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறாங்களா. இப்போது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்டில் வந்து பயங்கர ஸ்டைலைஸ் பண்ண முடியாது, ஆனால் ஸ்கிரிப்ட் டைரக்டர் வாண்ட் பார்க்கும்போது அங்கே ப்ரொடியூசரும் அதை அக்செப்டாக இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா அது போவேன். இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இது தேவைப்படாது, இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு எது தேவைப்படுமோ, இந்த பட்ஜெட்டுக்கு, ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பட்ஜெட்டுக்குள்ளேயும் வருது. இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கர் பண்ணுறாங்கன்னா அவருக்கு பயங்கர ஸ்டைலிஷ் டிசைன் இருக்கலாம், இல்லைனா சட்டிலாக பண்ண ஆசைப்படலாம், ஆனால் ப்ரொடியூசர் வந்து பயங்கர ஸ்டைலிஷ் பண்ண யோசிக்கும் போது அதுக்கு அவங்க பெரிய பட்ஜெட் வச்சுருக்காங்களா, நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கா, அது அவங்க என்ன எந்த மாதிரி இடங்களில் நடக்கிறதுக்காக என்ன மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி செட்டில் இருக்குது, அந்த டெக்ஸ்சர்ஸ் என்ன, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் ரெண்டு ஸ்கூலும் பண்ண தெரியணும் எனக்கு ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர், இந்த ஒர்க்கும் பண்ண தெரியணும் அந்த ஒர்க்கும் பண்ண தெரியணும். ஆனால் என்னென்னா இப்போது ஒரு இதே இன்டென்ஸ் ஒர்க்கு டார்க்காகவே வந்துகிட்டு இருக்கிறதுனால சில அந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், ஒரு 2-3 months டைம் எடுத்து அதுக்கு ஒரு டியூனிங்னு இருக்குது, அந்த மூலம் அந்த டியூன் ஆகிட்டு தான் அந்த ப்ராஜெக்டில் இறங்குவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் பண்ண முடியும். விக்ரம் பற்றியும் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஐ திங்க் எனி ஒன் ஹூ வாட்சஸ் தமிழ் சினிமா வந்து கமல்ஹாசன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருப்பாங்க, கண்டிப்பாக அவர் அஃபெக்ட் பண்ணியிருப்பார் அவருடைய ஒர்க்கை வச்சு. ஸோ அப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை அப்படி ஒரு கிரியேட்டரை வந்து ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு? என்ன சொல்கிறது, கமல் சார் படங்கிறது அப்படி எல்லாருமே கமல் சார் சொல்கிறதுனால அது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஆன் ஸ்பாட் போகும்போது நமக்கு ஃபோக்கஸ் எல்லாமே இட் பி டிஃப்ரெண்ட் ஜோனில் போயிடுவோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மெடிடேட்டிவ் ஜோன் வச்சிங்களா, முதல் 2 நாள்லேருந்தே அது மாதிரி காதல் வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அன்றைக்கி அப்படின்னு. சாரை வந்து லாஸ்ட் மொமெண்ட் தான் கூப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்னா கூட எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு யாராவது வேறு யாராச்சும் உட்கார வச்சு பார்த்துட்டு ஷார்ட் மூமெண்ட் பார்த்துட்டு சார் வரலாம் சார் அப்படின்னா அந்த மொமெண்ட் வந்துட்டு போயிடுவார், முடிச்சோடனே போயிடுவார். ஸோ
அவ்வளோதான் எனக்கு அது மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஆப்வியஸாக சாரை வந்து நிறையா நான் வால்லெலாம் வரைஞ்சிருக்கேன் என்னோடய ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸு பேப்பர்ஸில். அவரை வந்து வெற்றி விழா டைம்லாம் வந்து நான் வரைஞ்சி வரைஞ்சி என்ன சும்மா சைன் போட்டுக்கிறது, ஏன்னா அந்த வால் ஆர்ட் வந்து பண்ணும்போது அது மாதிரி ஊரில் சைன் போர்டுலாம் இருக்கும் இல்லையா, அந்த சைன் போர்டு வந்து வாலில் வரைவாங்க போர்ட்ஸில் வரைவாங்க, அதெல்லாம் அவர் வரைஞ்சி நான் பேர்லாம் போட்டு நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவரை தான் பார்க்குறோமா அந்த அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அந்த மொமெண்ட் இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே ஷார்ட் முடிஞ்சுன்னா அவர் போயிடுவார். அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவர் அவர் படம் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வந்திருக்கோங்கிறதே ஒரு எனக்கு ஒரு ஓகே, ஒரு 10 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அந்த மொமெண்ட் ரியலைஸ் பண்ணுறது முடிச்சதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஷூட் பண்ணும்போது அதை பெருசாக ரியலைஸ் பண்ண முடியல. அண்ட் உங்கள் ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ் பற்றி பேசணும், ஏன்னா நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சின்ன வயசுலேருந்து செவத்தில் வரைஞ்சி அண்ட் யூஆர் அ ஃபோட்டோகிராஃபர் பிஃபோர் யூ பிகேம் அ சினிமாட்டோகிராஃபர். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஏன்னா இப்போது வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம், அதாவது சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது ஒரு 1 hour நீங்கள் அவ்வளோ இமேஜஸ் எடுப்பீங்க, பட் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது ஒரு நாளில் மிஞ்சி போனால் 30 இமேஜ் எடுப்போம் இல்லை 35 இமேஜ் எடுப்போம், அது எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு அந்த சென்சிபிலிட்டிஸோடு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சென்சிபிலிட்டிஸ் நீங்கள் சினிமாட்டோகிராஃபிக்குள்ளே கொண்டு வரும்போது டஸ் அட் ஆட் யுவர் விஷுவல் ஏஸ்? இல்லை, அதை நான் ஃபோர்ஸ்டாக ஆட் அப்படிங்கிறதுல இது என்னென்னா என்னோடய க்ரோத் அப்படி க்ரோ கிராஃபிலே இருக்குது, அதனால் அதை நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை ஆட் பண்ணிக்கணுங்கிறதே இல்லை. இல்லை, உங்கள் பார்வையே அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிருக்கும். அந்த டியூனிங் தான் முக்கியம். இப்போ நான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது அது ஒரு டியூனிங் இருப்பேன், டக்குன்னு ஒரு ஃபேஷன் மாடல் எடுக்கணும்னா அதுக்கு டியூன் ஒன்று ஆகணும், குயிக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டாகவும் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும்போது கண்டினியூஸாக எவ்ரிடே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஸ்டில் இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஃபோட்டோகிராஃபியை. தோ சினிமாட்டோகிராஃபர் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு ஒரு வே ஆஃப் லிவிங், ஒரு அது ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் தான் அது. இது வந்து எதர் அது எப்படி அப்ளை ஆகுங்கிறது நமக்கே தெரியாமல் அப்ளை ஆகிடும். டியூனிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் அடிக்கடியாக சொல்கிறீங்க லைக் வந்து ஒரு 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 விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகும்போது ஒரு டியூன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அது எந்த மாதிரி டியூனிங் சொல்கிறீங்க உங்களுக்குள்ள லைக்? ஆமாம், அது இதுனா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஜானர், அதுலேயே ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இன்னொரு ஜானர்ங்கும்போது அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அழகாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படியே இருக்கிற மாதிரி எதுக்காக பண்ணுறோங்கிறாங்க. ஒன்று நியூஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோமா இல்லைனா நமக்கான ஃபைன் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோமா? ஸோ அதுக்கு அந்த மைண்ட் செட் டியூன் ஆகிருக்கல. நம்ம சம்டைம்ஸ் என்னென்னா டாக்குமெண்ட்ரி ஒரு விஷயத்தை நியூஸ்க்கு எடுக்க போகும்போது நம்ம அழகுபடுத்திக்கிட்டுருவோம், டக்குன்னு வந்துடும் அது, நம்ம ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாலும். ஸோ அதை அக்செப்ட் அதுக்கான ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கிறது தான். உங்களுக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கேன், நான் இது கேட்குறது எந்தளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் ஒர்க்கிங் வித் பிக் ஸ்டார்ஸ் பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் மனசில் ஒரு விஷயம் இருக்குல்ல ஓகே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? இருக்குது, நிறைய ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் நிறைய ஆசை இருக்குது, ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து அந்த பிரம்மாண்டத்தை நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் இருக்க பார்க்கும்போது ப்ரீவியஸ் படங்கள் தான் பார்த்தோம், கர்ணன் மாதிரி படங்களும் மகாபாரதம் டிவியில் போகும் அது பார்த்துருப்போம், அது மாதிரி இப்போது கரண்ட்டில் வந்து பாகுபலி போச்சு வந்துச்சு. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும், ஏன்னா இது மற்ற ஜானலாம் பண்ணியாச்சு, ஆக்ஷன் பண்ணியாச்சு, த்ரில்லர் பண்ணியாச்சு, பயோபிக் பண்ணியாச்சு, ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, கலர்ஃபுல் ரொமான்டிக் ஃபிலிம், ஏன்னா என்னது எல்லாமே ஒரே பேலட்குள்ளேயே இருக்குது. ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, ஏன்னா கலர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நான் இன்னும் அந்த அளவுக்கு வாஸ் கலர்ஸ் ஹேண்டில் பண்ணவே இல்லை, அதுக்கான கதைகளும் அமையல. ஸோ அது ஒரு ஆசை இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் இந்த டைம் கொடுத்ததுக்கு அண்ட் ஃபார் ஆல் யுவர் ஆன்சர்ஸ். தேங்க்யூ 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 ஸோ மச்.